ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து உப்பை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா கல்லுப்பு. நான் வந்து கல்லுப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேங்க, ஏன்னா தூளுப்பூவோட கல்லுப்பு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஆனால் இதையுமே நம்ம வந்து இப்படியே டைரெக்டாக எடுத்துக்கூடாது, இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். இந்த மாதிரி வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்க கெமிக்கல்ஸ்லாம் ஆவியாகி போயிடும். ஏன்னா ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க, உப்பு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தானே, இது எதுக்கு வறுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, இது இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கும்போது தைராய்டு மாதிரி பிரச்சனைகள் வர்றது கூட இது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரி வறுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப பக்கத்தில் நின்று வறுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வெடித்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பொடி பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நர நரன்னு இருக்கட்டும். இப்போ இது வந்து ஒரு செராமிக் ஜார்லேயோ இல்லை கிளாஸ் ஜார்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் ஜாரில் மட்டும் ஸ்டோர் பண்ணிடாதீங்க இதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.